கலெக்டர்னா தளபதி படத்தில் வர அரவிந்த் சாமி மாதிரி இருப்பான்னு பார்த்தா இவன் அருணாகர் விக்ரம் மாதிரி இருக்கான். கரெக்ட்ல வா. சார் கையை உள்ள விட்டு நோண்டாதீங்க, பிரியாணி கெட்டு போயிடும். பிரியாணியா? ஆமா சார், எண்ணி 10 பொட்டல தான் வாங்கியிருக்கோம். போன தடவை வேற பிரியாணில முட்டை இல்லைன்னு அந்த 8 3 முஞ்சி தூக்கி வச்சுனாயின் சார். இருக்கு சார், பத்திரமா இருக்கு. இது எங்களுக்கு பிடிச்சது. இது நாங்க பிடிச்சது. 10,060 என்ன இம்பட்டு தான் இருக்கு. வேணா கொடுங்க சார், பிச்சைக்காரன் கிட்ட கொடுத்து கை நிறைய சில்லறையா மாத்தறோம். என்ன விளையாடுறீங்க? 75 லட்சம் சொன்னானோ? எவன் சார் சொன்னது? அது வந்து அது இன்ஃபார்மர் சொன்னான். அதே இன்ஃபார்மர் தான் சார் என்கிட்டயும் சொன்னா நாங்களும் சந்தோஷமா போய் பிடிக்கலாம் தான் சார் நினைச்சோம். அந்த அமௌண்ட புடிச்சு மெடல வாங்கி நெஞ்சில குத்தலான்னு பார்த்தா அவன் முதுகுல குத்திட்டான் சார். இதே மாதிரிதான் சார், அந்த ஸ்பாட்ல இத்தினுண்டு அமௌண்ட பார்த்த உடனே எங்க மூஞ்ச உங்க மூஞ்ச மாதிரி சாணில செருப்ப முக்கி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. புடிச்ச பணம் 10 ரூபாயா இருந்தாலும் கலெக்டர் கிட்ட கொண்டாந்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை சார். ஆமா சார், கவர்மெண்ட் காசை கையில வச்சுக்கிறது ஜெட்டி போடாம லுங்கிக்குள்ள பீர் பாட்டில சொருகின மாதிரி எப்போ ஒழுகின்னு போனே தெரியாது. இப்பதான் சார் நிம்மதியா இருக்கு. அப்ப நாங்க உத்தரவு வாங்கிட்டீங்களா? இந்த 1 ரூபாய நீங்க கவர்மெண்ட்ல ஒப்படைப்பீங்களோ இல்ல கார்பெண்டர் மாதிரி உங்க காதல வச்சுப்பீங்களோ உங்க விருப்பம் சார். நாங்க வரோம் சார். பிரியாணி ஊசி போன மாதிரி இருக்குல்ல. தலைய வச்சு படுத்து மறியல் பண்ணிருக்கான். எதுக்கு? விடிய விடிய டாஸ்மார்க் கடையை திறந்து வைக்க சொல்லு. அது மட்டும் இல்ல, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கல இருந்து பிஸ்கட்லாம் புடிங்கி சாப்பிட்டு வழிபறி பண்ணிருக்கான். ஏய், மூஞ்சே பார்த்தா வழிபறி பண்ணதவ மாதிரி தெரியுது. பின்ன உன் மூஞ்சே பார்த்தா BlackBerry ஓனர் மாதிரி தெரியுது. எந்த கேஸ் போட்டாலும் 10 போறதுக்கும் பக்காவா பொருந்தும். அப்படி ஒரு மூஞ்சி. இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு மக்க மதியில இருக்கிற என் செல்வாக்க சரிக்க பாக்கியால. பெரிய அண்ணா சாரே, இவரோட செல்வாக்க நாங்க சரிக்க பாக்குறோம். போதையில நீ தான்டா ரோட்ல சரிஞ்சு கிடந்த. பாருங்க, எங்க அப்பா இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. ஏன் சார், இந்த பொண்ணுங்களுக்கு காபி போட வருதோ இல்லையோ, ஆனா கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் டக்கு டக்குன்னு வந்துருது. நிறுத்து முல்ல, இப்ப எது கழுவுத? கண்ண தொட முதல்ல. ஐயோ பாத்து, கண்ணு கண்ணு சுளுக்கி போகுது. இப்ப என்ன, உங்க அப்பா விடணும் அப்படித்தானே? இந்த காவத்துறை யாரா இருந்தாலும் எதையாவது வாங்கிட்டு தான் விடும். பலவித பரிபாலனங்களோட நீ வந்து கேட்க, உங்ககிட்ட வாங்கதுக்கு அப்படி என்ன இருக்கு? சரி நீ சரி, நான் அவனை விட்டுருதேன். ஏய், உன்னை சிரிக்க தானே சொன்னேன், என் கூட இந்த டூயட்ட ஆட சொன்னேன். ஏய் கான்ஸ்டேபிள்ஸ், இந்த பொண்ணை யார் சிரிக்க வைக்கலோ அவங்களுக்கு 1,000 ரூபாய். வெளியே போய் 5-10 அழிவீங்கல்ல, ஸ்டேஷன்ல 1,000 ரூபாய் கொடுக்குறாராம். போங்க. சிரி 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 சிரி. அப்படியே அவனை கிருஷ்ணால் ஊத்தி ஏறி பல்லு வளகாம அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு சிரி சிரி சிரின்னு அதை பாரு, டம் கட்டி நிக்குது மூச்சு விடாம. நெக்ஸ்ட் பச்சை கிளி. ஏன் பச்சையா இருக்கு சொல்லு? தெரியல. தெரியல, நான் சொல்றேன். ஏன்னா அதை யாருமே வேக வைக்கல. டேய் பேக்கலவா, இந்த பத்திரிகையில கடிச்சோ கேஜி 10 ரூபாய் பரிசு வாங்கி வந்தாயின் சார். நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா யூ மே ப்ரோசீட். குடிச்சிட்டு நடக்கிறதுல பல வெரைட்டிஸ் இருக்கு. முதல்ல கோட் அடிச்சிட்டு நடக்கிறது எப்படின்னு காட்டுறேன். கரெக்டா இருக்குதா? இதே ராமராஜன் பாண்ட மாதிரி இல்ல, அந்த மாடே பாண்ட மாதிரி இருக்கு. நெடுவாளி சிரிப்புள்ள உடும்பு மாதிரி புடிவாதம் பிடிக்காதுல்ல அப்பன் சொல்லுதான். ஏய் நெடுவாளி, 1,000 ரூபாய் கிடைக்கும், 16 கோட்ரு. அட சிரிப்புள்ள. ஏய் இன்ஸ்பெக்டர், என்ன மாதிரியே பேசி அசத்தி விட்ட. சிரிச்சிட்டா, பாட்ட போட்டுட்டா. கல்யாணத்துக்கு கூட காக்கி யூனிஃபார்ம்ல வர வைக்கிறாங்க, நினைச்சாவே வருத்தமா இருக்கு. சஃபாரி போன வந்தா ஒரு 10,000 மொய் செஞ்சிருப்பியா? வழக்கம் போல ஓசில கொட்டிட்டு சாதுடி போய் வாங்கிட்டு போடா. வாங்க.
நீங்கெல்லாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். செட்டப் எல்லாம் சும்மா சூப்பரா போட்டிருக்கியா? எல்லாம் உங்க புண்ணியத்துல. ஆனா நீங்க பாவம் பண்ணிட்டீல. பாவம் பண்ணிதானா? அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் பண்றது தப்பு இல்லையா? சோறு போறது மாதிரி குழம்பு ஊத்தி நக்குவியா? சொத்தை பல்லு விழுற அளவு வயசானா போதாது. சில பாரம்பரியத்தெல்லாம் பாதுகாக்கணும். இன்சே ஆர்டர் கொடுங்க, ஷூட்டிங் பண்ணிடுறேன். கேட்டீங்களா சுவாமி? என்ன ஊட்டியில குளிர் காயறமா நெருப்பை கொளுத்தி விட்டு சுவா சுவான்றீங்க? நல்ல ஃப்ளோவா சொல்லுங்க. போலீஸ் பந்தோபஸ்த் எல்லாம் யாரையா கேட்டா? எங்களை கேட்டா? அங்க பாருங்க என்ன நடக்குங்க. மக்கினி தன் நமகம், ஓம் வாயுவே சுவாகம், ஓம் வாயுவே தன் நமகம். என்னல சைலண்டா இருக்கு, மேல தளத்துல வாசிக்க சொல்லல. அப்பதானே ஒரு கல்யாணம் மூடு வரும். அதானே, இது என்ன மேரேஜ் ஆலா இல்ல எக்ஸாம் ஆலா? எல்லாரும் பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கானுங்க. பேயினோட தான் ஞாபகம் வருது. உன் மாமியார் என்ன பண்ணுது இப்ப? ரொம்ப முக்கியம் சார். டேய் யாரா இவன்? கோவா படத்துல வர பிரேம்ஜி மாதிரி இருக்கிறான். டேய் என்னடா ஒரு புள்ளாங்கல பிபி வாசியுது? இன்சு மூட் அவுட் ஆகற சீக்கிரம் வாசிங்க. ஒரு கல்யாணத்துக்கு சம்பளம் பேசிட்டு ரெண்டு கல்யாணத்துக்கு வாசிக்க சொல்லுதுல, எப்படிங்க? முதல்ல வாசிங்க, சம்பளத்தை அப்புறம் பாப்போம். அதெல்லாம் முடியாது சார், முதல்ல பேமெண்ட் வைங்க, பிறகு வாசிக்கலாம். டிஃபரெண்ட் டிஃபரெண்டா டியூன் போற ஏஆர் ரகுமானே கம்போசிங் பண்ணி முடிச்சு தான் பேமெண்ட் வாங்குறாரு. எல்லா கல்யாணத்திலும் ஒரே டியூன் வாசிக்கிற உங்களுக்கு முன்னாடியே பேமெண்ட் வேணுமா? அந்த பஞ்சாயத்து ஆவாதுங்க, வாசிக்க முடியாதுங்க. டேய் அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. சிவாஜி தி பாஸ் மாதிரி ஓஸ்தி தி மாஸ். மாஸ்னா மாஸ்டர் ஆஃப் ஆப். அப்ப எஸ்எஸ்னா சூப்பர் சூப்பர் ஆய. டேய் இப்ப நீங்க வாசியில உங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா தூங்கி ஸ்டேஷன்ல வச்சு நாங்க தவுள் வாசிக்க ஆரம்பிச்சோம். வெய் அப்புறம் மண்டபத்துல இல்ல வீட்டுல போய் கூட வாசிக்க முடியாது. பஞ்சாயத்தே முடியல, அதுக்குள்ள ஏமா வாசிக்க? நானா வாசிக்க இல்ல, தானா வாசிக்குது சார். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் தான் ஆச்சு. அப்போ ஒழுங்கா வாசிக்கிறீங்களா? என்ன ரிதம் சொல்லணுமா? ஆமா, தும் துதும் தும் தும் துதும் தும் தும் துதும் தும் தும். ஆ நல்லா வாசிங்க, துதும் தும் தும். இதை இன்சை எல்லாத்துலயும் ஊத்தி கலக்க சொன்னாரு. என்னது இது? வாய் நாத்தடிக்காம இருக்குது, நன்னாரி ஜூஸா இருக்கும். சீக்கிரம் கலங்க, டைம் ஆகுது. போதும், எல்லா பாட்டிலும் ஊத்தியாச்சா? இன்சே இந்த காலத்துல சரக்குன்னு கேட்டாலே சரஸ்வதி சபதம் படத்துல வர சாவித்திரி மாதிரி டக்குன்னு மறைஞ்சிடறானுங்க. ஆனா கேட்காமலே பல புல்லுகளை வாங்கி கொடுத்து அப்படியே எங்களை ஆனந்தத்தை அழுத்திட்டீங்க. அப்புறம் நன்னாரி ஜூஸும் மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு கட்டிங் போடுவா லார்ஜ் போடுவா? அதெல்லாம் நமக்கு இல்ல. கை கேட்டினது லிவர் கேட்டாம போச்சு. இதனுடைய கருத்து என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றத மட்டும் செய், கருத்த கண்ணால பாக்கலாம். உங்க கூட வந்ததுக்கு வேர்க்கல தான் மிச்சம். 102 சரகலத்துக்குள்ள வாங்க. யோ மாசனமூர்த்தி வா, நீதான் நீ சைடிஷ். மை டியர் குடிமக்களே, கோட்டருக்கு வழி இல்லாமல் கட்டிங்காக கூட்டணி வைத்துக் கொள்ளும் இந்திய குடிமான்களே, மழைய காரணம் காமிச்சு ரம் அடிக்கும் நண்பர்களே, வெயில காரணம் காமிச்சு பீர் அடிக்கும் தோழர்களே, ஒரே ஒரு வாட்டர் பாக்கெட்ல ஒரு கோட்டர் அடிச்சு தமிழ்நாட்டுல தண்ணீர் பஞ்சம் வராம காக்கும் தன்மான சிங்கங்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. என்னன்னா இன்னைக்கு ஐயா மாசானமூர்த்தியோட பிறந்த நாளை முன்னிட்டு உங்க எல்லாரும் என்னடா பண்ணு கண்ணாடி மாத்தி மாத்தி காட்டுற படம் எல்லாம் கண்கொள்ளா காட்சியா இருக்கா? இருக்கும். வாசப்படியில தலையடிக்கிற அளவு வளர்ந்தா மட்டும் போதாது, டாப் ஃப்ளோர்ல கொஞ்சமா ஸ்டாக் இருக்கணும். நீ அடுக்கடுக்கா சொன்ன போயில எனக்கு அரட்டக வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சுப்பார். அந்த பாஷியம் கிட்ட ஜூனியரா சேர எத்தனை நாள் அவர் வீட்டு வாசல்ல போய் வாட்ச்மேன் வேலை பார்த்திருப்போம். வினு சொன்ன மாதிரி அவர் நல்லா இருக்க மனுஷனே பைத்தியமாக்கிடுவாரு. ஒன்னும் பண்ண வேணாம், கூட்டுன்னு போய் நிறுத்தினா போதும். அங்க நிலா வருமா? போதும்,
இது போதும். நான் வேணும்னு சொன்னேன், அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலனா வைத்த கலந்துன்னு வாய்தா கேட்டு வர வேண்டியதானே, வாய விட்டு வந்துருக்கிற. ஒரு ஐடியா பண்ணுவோமா, அனு சுயநலோட சொல்லுன்னு இவளுக்கு டாக்டர் கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கிடலாமா பிரியா? இதை தவிர ஐடியா நீ நினைச்ச முடியும். வரக்கூடாது சரி சரி இப்பவே வா, நான் பாஷை தெரிய சேர்த்துறேன் வா. அங்க எல்லாமே நான் தான், நான் சொல்லவே பாஷியம் சார், இவன் பேர் கூட தெரியாது. இவன் காட்டுல பந்தாவை பார்த்தியா, என்ன ஒரு மண்ணல்லி மூஞ்சில போட்டேன். அஞ்சு மாசம் சம்பள பாக்கி. நாங்க நிலா கேஸ்ல எப்பயாவது ஜெயிச்சாதான் எனக்கு சம்பளம் வரும். ஆனா எப்படி? இனிமே உன் கேஸ் இல்ல, என் கேஸ். நீ ஜெயிக்கிற இல்ல, நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம். சரி ப்ளீஸ். On my way with Dr. Dear. On the way சொன்னா பத்தாதா? அது என்ன dear? Okay. கிருஷ்ணா, இது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஏய் அனு, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு ஆம்புல சிங்க என்னாலயே போய என்ன சிங்கந்தா. என் பேரு கிருஷ்ணா அவலாஞ்சி ஊட்டி. சொல்லு. என் பேரு கிருஷ்ணா. பெரிய மியூசிக் டைரக்டர், கைய ஆட்டாம பேச மாட்டாரு. கிருஷ்ணா பேரை சொல்றதுக்கு இவ்வளவு அளப்பறோ அவலாஞ்சில. நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம். அந்த வர டாக்டர் மட்டும் கிருஷ்ணா பார்த்து நம்பிட்டாரு, மத்ததெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியா சமாளிச்சிடலாம். மத்ததெல்லாம் ஈஸி, ஆனாலும் உனக்கு ரொம்ப பேராசை. சாதாரண மனுஷனுக்கு ஐக்கு லெவல் 90 அபவ் இருக்கணும், இருந்தா அது நார்மல். அதுக்கு கீழே போன மன வளர்ச்சி இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு நடக்க போற ஐக்கு டெஸ்ட்ல கிருஷ்ணா 90 மேல எடுக்கணும். டாக்டர், டெஸ்ட்னு சொல்லிட்டீங்க, க்வெஸ்சன் பேப்பர் அவுட் பண்ணி பாஸ் பண்ணி விட்டுற கூடாதா? It is not my policy. It is not my moral. But it's okay. அப்ப நாளைக்கு சர்டிபிகேட் வக்கீல் கிட்டயோ டாக்டர் கிட்டயோ போய் சொல்லக்கூடாது. ஆனா வக்கீலு டாக்டரு போய் சொல்லலாம். யார் கேஸ்? இதோ இவர் தான் சார். ஓகே இன்ஸ்பெக்டர்,
5 மினிட்ஸ் டைம் கொடுங்க, ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஓகே சார். போய் உங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. சரி சார். சார் பேர் சொல்லுங்கள். கிரீஷ். அட்ரஸ் சார்? இப்போ வந்தார் அவர். யார்? யார்? டாக்டர். அவர் தான் சார் ஐக்யூ டெஸ்ட் டாக்டர் பஷீர். அப்போ சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ரமணாராவ்? அவர் நேற்று எங்கேயோ ஓசியில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போதையில் மண்டையாகி படுத்துட்டார் சார். இன்னைக்கு இவர் தான். நாலாவது மாடியில் கிருஷ்ணாவை பார்த்து யாரை ரியாக்ட் பண்ணுறாங்களோ, கிருஷ்ணா யாரை பார்த்து ரியாக்ட் பண்ணுறாரோ, அவள் தான் அவா. ஏவா அவா? நிலா என்ன வேணும்? நிலா. ஏ என்ன சொன்னதே சொல்லிட்டே இருக்க நீ? ஏய் என்ன ரெண்டு தடவை கேட்டதே டென்ஷன் ஆகுற, 2000 தடவை கேட்டிருக்கோம், மனுஷனா பொறுமை வேணும். சாரி சார், தப்பா வந்துட்டோம். சாரி. கிருஷ்ணா, அடுத்த ரூம் கதவை திறக்கிறப்போ உள்ள உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லு. நிலான்னு கேட்கக்கூடாது. சார் 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 சார், ஃபோர்த் ஃப்ளோரில் சம்திங் ராங். யாரே நீ? நேற்று கதவை தட்டுற? என்னையா முழிக்கிற? நீ தான் தட்டின? பின்ன யார் தட்டினா? கூப்பிடுறா நடக்குது. ஏய் இங்கே என்ன ஐபிஎல் மேட்ச் நடக்குது, உங்கள் லைவ் கமெண்ட் கொடுக்கறதுக்கு லூஸுங்களை தேடி கண்டுபிடிக்கணும். இங்கே வேற எல்லாம் கோட் சூட் போட்டு சுற்றுறானுங்க, யார் என்னன்னு தெரிய மாட்டேது. ஆச்சி உட்காருங்க. ஏதோ சரியில்லை, ஏதோ சரியில்லை, தப்பா இருக்குது. வாங்க போய் அம்மா. பாஷா அவங்களை எங்கேயோ பதுக்கி வச்சிருக்காரு, ஆனா அவனுங்க மட்டும் என் கையில மாட்டினானுன்னு வச்சுக்க. என்னடா ரூம் குள்ள இருந்து ஜெயின் ராபர்ட் எல்லாம் வருது. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் ஒரு மாதிரியா இந்த பக்கம் ரெண்டு பேர் போனதை பாத்தீங்களா? இந்த பக்கம் இல்ல சார், இந்த பக்கம். ஓகே தேங்க்ஸ். எங்க போச்சு? என்ன கால் பண்ணவள காரி துப்ப சொல்றான்? உங்களுக்கு திட்ட தெரியுமா தெரியாதா? நல்லாவே திட்டுவேன். சரி, நீங்க எதுவும் டிராஃபிக்ல இருக்கீங்களா? ஆமா. கொஞ்சம் பிரேக் போட முடியுமா? அடுத்த தடவை பிரேக் போடும்போதே கொஞ்சம் கிரீஸ் போட்டு போட சொல்லு, பல்லெல்லாம் கூசுதுடா. பிரேக் போட்டிங்களா? இப்ப திட்டுங்க, அன்னைக்கு உங்களை திட்டினது நான் தான். டேய் நீயா திருட்டு. அங்க அவ அசிங்க அசிங்கமா திட்டிட்டு இருக்கா, இன்னமும் ஹாரி ஜெயராஜ் இட்ஸ் கேக்குற மாதிரி ரசிச்சு கேக்குறாம்பர். இப்ப ரிலீஃப் ஆயிட்டீங்களா? நல்லாவே.
ஆக்சுவலி ஐ எம் சாரி, உங்கள் கைராசியை நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன். உங்களால் போச்சுன்னு நினச்ச வேலை திரும்பவும் கிடச்சிருச்சு. அதான் அன்னைக்கு நான் உங்களை திட்டினதுக்காக இப்போ நானே கேட்டு திட்டு வாங்கிக்கிட்டேன். யாரா நீ? சில்லறை கேட்டு வாங்கிட்டு போன, கேட்காமலே கொடுக்க வந்த, கிண்டல் பண்ண, ஃபோனில் திட்டின, திரும்ப ஃபோன் பண்ணி என்னையே திட்ட சொல்ற. ஆக்சுவலாக யாரா நீ? என் கூட காபி சாப்பிட வந்தா சொல்றேன். அது வந்து பார், சீப் ட்ரிக்ஸ் வேண்டாம். உன்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேரை ஏற்கனவே நான் பாத்திருக்கேன். And remember one more thing. ஓ வேல, என்னால போகல, என்னால வரல. ஏய் ஸ்டாப். இப்போ எது விட்டலாச்சாரி படத்துல வர வேதாளமா சிரிக்கிற? இல்ல மாப்பிள்ள, போன்ல அவ ஒன்னு சொன்னா பாரு. என்ன? என்னால போகல, என்னால வரலடா. ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா போதுமே, அவ காரி துப்புனா கூட அப்படியே கவிதை மாதிரி ரசிப்பீங்களா? ஓடா நீ உன் ரியாக்ஷனும். என்னால போகல, என்னால என்னால போகல, என்னால நீ தச்ச பீர்லாம் இப்பதான் ஜீரணம் ஆகுது. டேய் என்னடா, காசு இல்லைன்னு நாய் திருட ஆரம்பிச்சிட்டியா? டேய் மாப்பிள, ரோட்ல அடிபட்டு கிடந்தது, அப்படியே விட்டு வர மனசு இல்ல. அப்படியே விட்டு வர மனசு இல்லைன்னா ஓரமா விட்டு வர வேண்டியதானடா? அதை எதுக்கடா இங்க தூக்கிட்டு வந்த? ரோட்ல அடிபட்டு கத்திக்கிட்டு இருந்தது மச்சான், அதான் சந்தியா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்க்க சொன்னேன். அதானே பார்த்தேன், நாயை பார்த்தாலே போறைய காமிச்சு வெறி பேத்தி காலை லெட்டு வதிகிற ஆள் தானே நீ. உனக்கு எப்படி திடீர்னு நாய் மேல பாசம் வரும்? இதுக்கு ஒரு நல்ல பேரை வையன். டியூப் லைட்டா இல்ல குண்டு பல்பா? டியூப் லைட்டு. அப்போ மூர்த்தின்னு வச்சிடலாம். மூர்த்தியா? யாரா மூர்த்தி? எங்க அப்பா பேர் நினைச்சுதானே மரியாதை இல்லாம கேக்குற? அதான் இல்ல, நம்ம அப்பார்ட்மெண்டோடைய செக்ரட்டரி பேரா, எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரியே குலைகிறான். அதான் பேசாம நாய்க்கு அவன் பேர் வச்சாலும் முடிவு பண்ணிட்டேன். வாங்க செக்ரட்டரி சார், வாங்க வாங்க. கண்ணதாசன் கார குடி, நேத்து நான் ஓவர் குடி. என்னடா சங்கில நீ வச்சிருக்க, மூர்த்தி எங்க? நாயாடாது, நைட் எல்லாம் தூங்க விடாம உடம்பு பூரா நக்கினே இருந்துச்சு. ஒரு பீர் கொடுத்தேன். என்னது பீர் குடுத்தியா? எங்கடா மூர்த்தி? மூர்த்தி சூப்பர் ஸ்டார் மாதிரி சுறுசுறுப்பா இருந்தே மூர்த்தி, இப்ப இப்படி சுருண்டிய? ஏந்திரி மூர்த்தி, ஏந்திரி. ஏய் தொம்ம மூர்த்தி, என்னடாச்சு? ஏய் யாரா தொம்ம? நைட்டு முக்க அடிச்சுட்டு விடிய காலம் மூணுகாலாம் எழுந்து பல்லு கூட தேய்க்காம மிச்சம் இருந்த கட்டிங் அடிச்சுட்டு தெம்பா நிக்கிற என்ன பார்த்து தொம்மன்ற? ஏய் மூர்த்தி உயிரோட இருக்கா? செத்து போயிட்டானடா. டேய் அதுக்கு நான் விஷமாடா கொடுத்தேன், பீர் தானே கொடுத்தேன். உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருக்கிறதுனால தான் பீர் கொடுத்தேன், இல்லைனா ஹாட் கொடுத்துருப்பேன். ஏய் மூர்த்திக்கு ஏதாவது ஒன்றுனா ப்ளூ கிராஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாடா. இப்போ பார் மூர்த்தி, ஒரு பீர் அடிக்கலாமா? ஆ ம் மூர்த்தி, உன்ன மாதிரி தண்ணி வண்டியாக்கிட்டியாடா. டேய் அதுக்கு இங்கே வரத்துக்கு முன்னாடியே குடிக்கிற பழகம் இருக்குது. நேற்று நான் லேகர் பீர் வச்சா தட்டி விட்டுட்டு ஸ்ட்ராங் பீர் தான் குடியுது. இங்கே பாரு மச்சான், அடிக்கிற வெயிலுக்கு மனுஷன் மட்டும் இல்லை, ஆடு மாடு நாயெல்லாம் கூட ஜில்லுன்னு பீர் தான் குடியுது. ஏய் டேய் 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 என்னடா இது, ரேப் சீன்ல செந்தாமரம் ஜெயமான ஜாக்கெட் கிழிக்கிற மாதிரி இந்த கிழி கிழிச்சு வச்சிருக்க? சாரி மாப்பிள, கிஸ் அடிக்கிற மாதிரி கனவு கண்டேன். அதான் கருமண்டா. மாப்பிள எனக்கு அர்ஜென்டா ஒரு கார் வேணும்டா. டேய் அர்ஜென்டா பீர் வேணும் கேளு, பிளாக்ல வாங்கி தர. கார் கிட்ட நான் எங்க போறது? ஆமா எதுக்கு இப்போ உனக்கு காரு? கிஸ் அடிக்கிறதுக்கு மாப்பிள, கிஸ் அடிக்கிறதுக்கு. பேக்ல போடா. கிஸ் அடிக்க கார் எதுக்குடா? ரெண்டு வாய் இருந்தா போதாது. உன்னால கார் ரெடி பண்ண முடியுமா? முடியாதா? ஓ காருக்குள்ளே தான் கிஸ் அடிப்பீங்களோ? எங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் ஏரியாத முட்டு சந்திருக்கோம், அதுக்குள்ளே கூட்டுனு போ. ரொம்ப லோக்கலாக இருக்கும்டா. உள் பக்கம் பூசாத ஒரு வீடு இருக்குது, அங்கே கூட்டுனு போறியா? அங்கே ஆல்ரெடி பூனையும் பெருச்சாலையும் புக் பண்ணியிருக்குமேடா. எங்கன்னா நெட் சென்டர் கூட்டுனு போடா, அங்கே தான் கேமரா இருக்குமே. ஆ அதுவும் கரெக்டு தான். அப்படியே நீ கிஸ் அடி இதை லைவாக எடுத்து ஃபேஸ்புக்கில் ஏற்றி விட்டுருவானுங்க. இன்னும் சுதந்திரம் வாங்கி என்ன பிரயோஜனம்? பப்ளிக்காக ஒரு கிஸ் அடிக்க முடியலையே. கவலைப்படாத, நான் உனக்கு கார் ஏற்பாடு பண்ணுறேன். மறுபடியும் என்னடா? காருக்கு முக்கியமா கருப்பு கண்ணாடி இருக்கணும். காருக்கு நான் கண் ஆபரேஷன் பண்ணிருது, கருப்பு நடி போறதுக்கு அதான் ரெடி பண்றேன்ட்டல, அதோட முடிப்படு. கால் போடாம படுங்க, புரியுதா? உள்ள வெளிய, உள்ள வெளிய. ஏய் நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு சிக்கனு, உனக்கு இந்த பிஸ்கெட். டேய் மாப்பிள்ள போலாமா? மாப்பிள்ள நீ அடிக்கடி டாப் அப் பண்ணுவியே, மீனா எங்கடா இருப்பா? டேய் அவர் ஹையர் சைக்கிள்ரா, எவன் எத்தனை அவருக்கு எடுத்து எங்க வச்சு ஓட்டினுறானோ யாருக்கு தெரியும்? டேய் 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 அவ எனக்கு அர்ஜென்ட்டா வேணும்டா. இந்த பார் மச்சான், வேணா சொந்தமா ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் வச்சுக்கோ. இந்த பப்ளிக் பூத்ல காயின் போட ஆரம்பிச்சா அப்புறம் அதே பழக்கம் ஆயிடும். டேய் மாப்பிள்ள நீ என்ன பண்ணுவியே எனக்கு தெரியாது, இன்னைக்கு நைட்டே இம்மிடியேட்டா நான் கெட்டு போனோம். எப்படியாவது கரெக்ட் பண்றா. ஓ
என்னால முடியலடா, ஐ காண்ட் கண்ட்ரோல் இட், ஐ காண்ட் கண்ட்ரோல். இவன் கண்ட்ரோலுக்கு இன்ட்ரோல் உறத பார்த்தா எனக்கே பயமாறுது. இனி வெளியே படுக்கிறதா சேஃப்டி. மூர்த்தி, அவன் தலகாணி அமுகிறத பார்த்தா கால நாலஞ்சு தலகாணி கீஞ்சிருக்கும் பொழுது வா, நம்ம வெளியே போயிடலாம். இவ்வளோ வந்தாவா கிளம்புறியா? எங்கே போற, எப்போ வருவ? மாமா வீட்டுக்கு போகிறேன், காலைல வந்துடுவேன். நீ காலையில் வர வேண்டாம், நாளைக்கு நைட்டே வா. டேய் மாப்பிள்ள, கிளம்புடா கிளம்பு. டேய் இப்போ எது டிராஃபிக் போலீஸ் ஷேர் ஆட்டோக்காரன் துரத்துற மாதிரி கிளம்பு கிளம்பு சொல்லிட்டு இருக்கிற? உனக்கு காரணம் வேணுமா, கரன்சி வேணுமா? கரன்சியா? மாப்பிள்ள, 10,000 ரூபா புது நோட்டு. மார்னிங் ஷோ மல்டிபிளக்ஸில் மூவி பாரு. மதியானம் தலப்பாக்கட்டில் பிரியாணி சாப்பிடு. ஈவினிங் சரவண பவுனில் சூடாக காஃபி சாப்பிடு. அதுக்கப்புறம் KFC-ல பக்கெட் சிக்கன். அதுக்கப்புறம் நைட்டு காஸ்ட்லியான பாருக்கு போ, ஜில்லுன்னு பீரை போடு. அதுக்கப்புறமும் காசு மிச்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், டிராஃபிக் சிக்னலில் பிச்சை எடுப்பாங்கல்ல அவங்களுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் லெஃப்ட் ஹேண்டில் காசை தூக்கி போடு. அதுக்கப்புறமும் காசு மிச்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், LIC-ல பாலிசி போடு. அப்புறமும் மிச்சம் இருந்துச்சுன்னா CM ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. இந்தா வச்சுக்க. என்னடா திடீர்னு அமௌண்ட்லாம் தூக்கி அடிக்கிற? ஏன்னா ஐட்டத்தை வர சொல்லியிருக்கியா? சரி, யார் அந்த ஹையர் சைக்கிள்? சீக்ரெட். சீக்ரெட் பேரே கிளாஸாக இருக்குதே. ஜாலி 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 ஜாலி. தியாக, என்னடா இந்த கார்டு? ஒன்றதான் பாரு. நைட்டு தூங்கும் போது பெட்டு கீழே கிடந்தது மாப்பிள. கார்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும், இப்படி கேர்லெஸ் எல்லாம் இருக்க கூடாது. 10 ரூபாய் கொடுத்து இச்சு கார்டு வாங்கினேன்னு சீப்பு வச்சு சொரிஞ்சிடறாள் தானே நீ? நீ 10,000 ரூபாய் கொடுக்கும் போது நான் யோசிச்சிருக்கணும்டா, மொத்தமா சொரிஞ்சிட்டியா இல்ல மிச்சம் மீது என்ன இருக்கா? முதல்ல சொன்ன அதே பிக்ஸ் பண்ணி. அப்ப கார்ட மொத்தமா? என்னடா காலங்காத்தால டாக்கோட வந்து நிக்கிற? உன் காதல் சின்னம், காதல் அடையாளம், அட்ரஸ் தெரியாம திருநாயோட சுத்திட்டு இருந்துச்சு, அதான் தூக்கிட்டு வந்தா. வாடா உள்ள. டேய் என்னடா இது, திங்கக்கிழமை காலில் அவன் பரபரப்பா ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கா, நீனடா இங்க ஒரு குட்டி பார் செட்டப்பே போட்டு வச்சிருக்க, என்ன மச்சான் திங்கக்கிழமை குட்டி ஞாயிற்றுக்கிழமை ஆக்கிட்டியா? இனிமேல் எல்லா நாளுமே நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் மாப்பிள. ஃபாரின் சாருக்கா? சந்தியா வீட்டில் இல்லை? ஆண்டி என்ன சரோனா, என்ன நினைச்சிட்டு இருக்க? ரெஸ்பெக்ட் ரா, ரெஸ்பெக்ட். கல்யாணம்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்க? எந்த கல்யாணத்தை பத்தி கேக்குறீங்க? குண்டு கல்யாணத்தை பத்தி கேக்குறாங்க. ஆன்ட்டி இப்பதான் கல்யாண ஆசை வந்திருக்கு. ஆன்ட்டி என்கிட்ட ஒரு சூப்பர் மாப்பிள்ள இருக்காரு, மேக்கப் மேன் புஜ்ஜு பாபு. ஓகேவா? ஷட் அப். கல்யாணம்னா என்ன, சின்ன பசங்க விளையாட்டுன்னு நினைச்சியா? விளையாட்டு? ஏய் மாப்பிள்ள, உன் ஒபினியனை சொல்லு. ஒரு தாலி, ரெண்டு மாலை, மூணு முடிச்சு, 4 செங்கல், 5 கிலோ அச்சதை, 6 முழம் பூ, 7 சுத்து, 8 முழம் வேஷ்டி, 9 கஜம் புடவை, சுற்றி நிற்கிறவனுங்க 10 பேர், சும்மா திங்கிறவனுங்க 100 பேர், இதுக்கு பேர் தான் கல்யாணம். கரெக்டுங்களா ஆன்ட்டி? லூசுத்தனமா உளறாரு. உங்க மனசுல பொம்பளைங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பொம்பளைங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா சந்தியா பத்தி நல்லா தெரியும். அவ சரியான திமிரு பிடிச்சவ, சந்தேக பேருவில பைத்தியக்காரி. உன்னை நம்பி ஓடி வந்தால அவளுக்கு பைத்தியம் தான். நீ ப்ரப்போஸ் பண்ணவுன்னு ஒத்துக்கிட்ட பாரு, அவளுக்கு திமிர் தான். எல்லாரையும் உதறி தள்ளிட்டு உன் கூட வந்தா பாரு, சந்தியா சந்தேகக்காரி தான். என்ன பிரச்சனை, ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க சினிமா பார்த்து சீப்பா சண்டை போடுறதுக்காகவா நான் கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன்? கல்யாணம்ங்கிறது 5 எழுத்து அக்ரிமெண்ட், ரெண்டு பேர் வாழ்க்கையோட கமிட்மெண்ட். இப்ப எதுக்கு ஆன்டி சீரியல் டயலாக்லாம் பேசிட்டு இருக்கு? கவனிப்போ. சின்ன சண்டை வந்துட்டா அவ உனக்கு இல்லைன்னு ஆயிடுமா? ஹலோ ஹலோ, ஏதாவது கிளாஸ் எடுக்கணும்னா எங்கேயாவது டிவி சேனலுக்கு போய் டாக் ஷோ நடத்து, அதை விட்டுட்டு இங்கே கத்திட்டு இருக்கூடாது. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுன்னு வச்சுக்க, இவன் என்ன பண்ணுவானோ அவனுக்கே தெரியாது. ஏன்னா உங்களை மாதிரி ஆன்ட்டிங்க மேலே இவனுக்கு ரொமான்டிக் கார்னர் ஜாஸ்தி. யார்கிட்ட என்ன பேசுறோம் தெரிஞ்சுதா பேசுறியா? பேரு உருவம் தான் வேற வேற, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணலாம் தான் வந்தேன், ஆனா அது நடக்காது. நான் உன்னை கோர்ட்ல பாத்துக்கிறேன். சந்தியாவோட ஆன்ட்டி யாருன்னு காட்டுறேன். ஹலோ, நீங்க அன்னைக்கு வந்து என் கல்யாணத்துல சாட்சி கையெழுத்து போட்டதுக்காக உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டுமா? அன்னைக்கு மட்டும் வந்து அந்த கையெழுத்தை போடாம இருந்தா என் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் தெரியுமா? ஓடி. டேய் உனக்கு சந்தியாக சண்டையா?
பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டியே. ஏண்டா வீட்டுக்குள்ள ஹாலில் டைனிங்கில் கிச்சனில் பாத்ரூமில் இப்படி எந்த ரூமில் சண்டை வந்தாலும் அதை சால்வ் பண்ணதான் பெட்ரூம்னு ஒன்று இருக்குதுல்ல. அங்கேயும் வேலைக்கு ஆகலாம். இந்த சின்ன வயசுல வேலைக்கு ஆகலையா? அப்போ சேலம் சித்த வைத்தியர் தான் போய் பார்க்கணும். ஏய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ஒரு பொண்ணுக்கே அவ்வளோ திமிர் இருந்தா ஆம்பளை எனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். அதான் அவளை ஷிஃப்ட் டெலிட் பண்ணிட்டேன். டேய் இன்னமும் குட் மார்னிங் மெசேஜ் டெலிட் பண்ண மாதிரி சொல்கிற. இங்கே பார் மச்சான், உங்கள் காதல் சின்னம் இது முகத்தை பார். இப்போ கூட அவள் ஞாபகம் வரல உனக்கு? டேய் இது நம்ம மூர்த்தியே இல்லடா. மூர்த்தி இல்லையா? ஆமாண்டா முருகேஸ்வரி. எப்படா இது மாறுச்சு? போய் எடுத்த இடத்துல விடு போ. எடுத்த இடத்துலயே வா, நாய்கார நாய் மாதிரி கடிப்பான் போல் இருக்க. இப்போ என்ன பண்றது ஆண்டி? சந்தியாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம். எதுக்கு? அவர்கிட்ட ஒபினியன் கேட்கலாம். நோ, அவரை கிட்ட தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா. ஐ கேன் ஹேண்டில் திஸ். அது இல்லை சந்தியா, நான் என்ன சொல்றேன்னா, ஐயோ ஒட்டு மொத்த குலவியும் ஒன்னா சேர்ந்து கூவுறாளுங்களே, எவன் தள்ள கொட்ட போறாளுங்களோ. ஹாய் ஜிங்களியா பிம்லேஸ் எந்திரா. இப்ப எதுக்கு எல்லாரும் மேட்டூர் டேம் குரங்கு மாதிரி என்ன முறைச்சு பாக்குறீங்க? ஏய் இங்க எதுக்குடா வந்த? சந்தியாவோட கொஞ்சம் பேசணும். நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தா உன் கண்ணுக்கு எப்படி தெரியுதோ? என் கண்ணுக்கு என்னென்னமோ தெரியுது, பட் ஆன்டி இருக்காங்களே சொல்லிட்டு பாக்குறேன். அதுவும் இல்லாம என்னோட கசின் சிஸ்டர் ஹாஸ்டல் தான் தங்கி படிக்கிறா. சோ ஹாஸ்டல்ல இருக்க பொண்ணுங்கள நல்ல பொண்ணுங்க இருக்காங்களே? ஏய் என்னடா இது டீ-ஷர்ட்ல? புடிங்கலாம் சொல்லுங்க கைட்டிறேன். பிச்சே. டேய் மேரேஜ்க்கு முன்னாடி நான் உங்க ரூமுக்கு வந்த விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியும். சரவணன் தான் காசு கொடுத்து என்ன சினிமாக்கு போய்ட்டு வர சொன்னான். கோவப்படா சந்தியா, நான் வந்ததே உன்னிய சரவணனை கன்வின்ஸ் பண்ணி சேர்த்து வைக்கதா. ஏண்டா புரோக்கர், உன் கேர்ள்ஃப்ரெண்ட் வந்தா அவன் வெளியே போடுவான், அவன் கேர்ள்ஃப்ரெண்ட் வந்தா நீ வெளியே போடுவ. சென்னையில ரூம் எடுத்து நீங்க பண்ற வேலை இதானா? தேவ பாறா இது சூப்பரா இருக்கு. கல்யாணம் ஆகிறது முன்னாடி ஒரு பொண்ணு வந்து பேச்சுலர் ரூம்ல தங்குவாளாம், அது இவங்களுக்கு தப்பு இல்லையா? இவங்களுக்காக ஆளே இல்லாத தியேட்டர்ல போய் அனாதே உட்காந்து படம் பார்த்தா பத்தியா நான் பண்ண தப்பான்? ஆன்டி நீங்க கல்யாணம் ஆகாத பொண்ணு, இதுங்களோட சேர்ந்து நீங்களும் போய் ஒரு பேச்சுலர் ரூம்ல ஸ்டே பண்ணி கேட்டு போயிடாதீங்க. ஏய் மரியாதையா பேசுறா பொர்க்கி. ஏய் பொர்க்கினா அப்படிதான் பேச முடியும்? இவ சரிப்பட்டு வர மாட்டான். ஏய் கதை முடி. ஏய் தாப்பல் போடுறீ, நீ இங்க இருந்து வீடு திரும்ப மாட்டே. ஏய் ஜாலி வீட்டுக்கு போவேனா? நைட்ல வந்து ஸ்டே பண்ணுவேன். தனியா இருந்தா அடகி வாசிக்கிறாளுங்க, அணியா இருந்தா அநியாயத்துக்கு வாசிக்கிறாளுங்க. சரவணா அம்மா. ஹலோ சொல்லுங்க ஆண்டி. ஏண்டா தியாகு, சரவணன் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஆண்டி நீங்க உடனே கிளம்பி மெட்ராஸ் வாங்க, இங்க ஒரு சூப்பர் ஃபிளாஷ் நியூஸ் இருக்குது. இன்னும் எட்டாம் கிளாஸ்க்குள்ள ஹெட் மாஸ்டர் வந்த மாதிரி எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அம்மா உன்ன எனக்கு பிடிக்கலடா, வாங்க. இந்த அடியை சின்ன வயசுல அடிச்சு வளர்த்துருக்கணும், கண்ணு போனதுக்கு அப்புறம் கலர் டிவி வாங்கி என்ன பிரயோஜனம்? அங்கிள் பின்னாடி எந்திரிச்சு போங்க, இல்லைன்னா உங்களுக்கு அறவிட போகுது. உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடா, உன்னே எனக்கு பிடிச்சிருக்குடா. அதுக்கு ஏன் அங்கிள் அடிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் அடிச்சு பேசுறதுதான் என் பழக்கம். இந்த பழக்கத்தை ஏன் ஆண்டி கிட்ட காட்ட மாட்டீங்க? அதை விடுறா, அவனால மிஸ் ஆன டவுரி உன்னால கிடைக்க போகுதுடா. புரியலையா? என் பையனுக்கு நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறேன். இதுக்கு நான் தான் ஏன் உன் அடிச்சிருக்கணும்? என்னடா அப்புறம் செகண்ட் மேரேஜ் தான் ஜாலி தான். இது முருகன் ஆனது மேரேஜ் கூப்பிடணும் ஃபீல் பண்ணல, மறக்காம இந்த மேரேஜ் கூப்பிட்டுரு. மறந்துட்டேனே, அதுக்காக மூணாவது காரணம் பண்ணாத போடாங்க.